வெல்கம் டு பூஜ்யம்.com. ரோபோட் மீன் தான், ஆனால் உடம்பில் பேட்டரி இருக்கிறது, புழுக்கள் பிடிக்காது. சோஃபி என்பது அதன் பெயர். சாஃப்ட் ரோபோட்டிக் ஃபிஷ் என்பதன் சுருக்கமே சோஃபி. சோஃபி MIT விஞ்ஞானிகளால் அறிமுகம் செய்யப்பட்டது. சோஃபி போன்ற ரோபோட்டிக் மீன்கள் கடல்வாழ் உயிரினங்களை மனிதன் ஏற்படுத்தும் அழிவிலிருந்தும், தட்பவெப்ப மாற்றங்களினால் அழிவின் விளிம்பில் இருக்கும் உயிரினங்களையும் பாதுகாக்கவும் உதவும். 1.5 அடி நீளமுள்ள இந்த ரோபோட் மீன் ஒரு நொடிக்கு 3/4 அடி நீளம் நீந்தக்கூடியது. மேலும் 60 அடி ஆழம் வரையும் நீந்தும். இது பயாலஜிஸ்டுகளுக்கு ஒரு மீனின் பார்வையில் மாறிக்கொண்டிருக்கும் கடல்வாழ் உயிரினங்களை லைவாக காட்டும். MIT விஞ்ஞானிகள் டைவிங் மீதான காதலையும் ரோபோட்டிக்ஸ் மீதான காதலையும் ஒன்றிணைந்து இந்த ரோபோவை உருவாக்கியிருக்கின்றனர். தொடர்பு சாதனங்களை உருவாக்குவதுதான் கடினமான வேலையாக இருந்தது என்று குழுவின் தலைவர் ராபர்ட் ஹட்ஸ்மேன் கூறுகிறார். தொடர்புக்கு பொதுவாக கேபிள் வேண்டும். ஏனென்றால் ட்ரோனிங் பயன்படுத்தும் ரிமோட் சிக்னல் தண்ணீரில் வேலை செய்யாது, ஆனால் ஒலி அலைகள் வேலை செய்யும். ஆராய்ச்சி குழுவினர் டைவருக்கும் ரோபோட் மீனுக்கும் இடையே உள்ள சுருதியில் ஒலி அலைகளை அனுப்பினர். ஒரு சிஸ்டம் அதை டீகோட் செய்து நீந்துபவருக்கு தகவல் அனுப்பும். ஆராய்ச்சி குழுவினர் டைவருக்கும் ரோபோட் மீனுக்கும் இடையே உள்ள சுருதியில் ஒலி அலைகளை அனுப்பினர். ஒரு சிஸ்டம் அதை டீகோட் செய்து நீந்துபவருக்கு தகவல் அனுப்பும். சோஃபி இப்பொழுது நீந்தி கொண்டிருக்கிறது என்றும், அல்லது 20 டிகிரி திரும்பவும் என்று சோஃபிக்கோ நீந்துபவரிடமிருந்து உத்தரவு கொடுக்கவும் முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பூஜ்யம்.com.